நீங்க இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளின் என்று விலகிச் செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது.